ஐசிஐசிஐ வங்கியின் முழுநேர இயக்குநராக சந்தீப் பாக்ஷி நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், இயக்குநராக செயல்பட்டு வந்த சாந்தா கோச்சார் விடுப்பில் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சுதந்திரமான விசாரணைக்கு ஐசிஐசிஐ வங்கி நிர்வாகம் மே மாதம் 30ஆம் தேதி உத்தரவிட்டது. இதையடுத்து வங்கியின் இயக்குநராக செயல்பட்டு வந்த சாந்தா கோச்சார் விசாரணை முடிவடையும் வரையில் விடுப்பில் சென்றுள்ளதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிலையில் ஐசிஐசிஐ வங்கி நிர்வாகம் தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வங்கியின் முழுநேர இயக்குநராக சந்தீப் பாக்ஷி நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர் இன்று முதல் பணிகளை தொடங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாந்தா கோச்சார் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளையும் சந்தீப் பாக்ஷி கவனிப்பார் என்றும் ஐசிஐசிஐ நிர்வாகம் கூறியுள்ளது.